புது எலக்ட்ரிக் கார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் திருப்பூர் பேஸ்டு. அண்ட் இது உங்களுக்கு டூ டோர் கார் தான், ஏன்னா வண்டியே உங்களுக்கு இவ்வளோ சின்னதாக தான் இருக்குது. ஏன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபா மினிமம் செலவு பண்ணுற ஒரு டூ வீலர் எடுத்தாலும் நீங்கள் இதில் வந்து நீங்கள் 60 ரூபீஸ் தான் போதுங்க, 100 கிலோமீட்டர் போட்டலாம். ஸ்பெஷல் கிஃப்ட் என்ன பண்ணுறோம்னா, லைஃப் டைம் பேட்டரிக்கு வந்து வாரண்டி கொடுக்குறோம் இந்த பர்டிகுலர் மாடல் மட்டும். நாளே வீடியோ கேம் வந்து ரியல் லைஃப் ஆடுன்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த கார். ஸோ ஹாய் கைஸ், அண்ட் இன்றைக்கி வந்துட்டுங்க ஒரு சூப்பரான ஒரு டே. ஸோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு புது எலக்ட்ரிக் கார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, அதுவும் திருப்பூர் பேஸ்டு. இப்போ நம்மளோட காரை ஃபியூச்சர் ப்ரெடிக் பண்ணுங்கன்னு சொன்னால் எல்லாருமே சொல்கிறது எலக்ட்ரிக் கார்ஸ் பண்ணுது. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச இன்னொரு 10 or 20 இயர்ஸ்லாம் போயிருச்சுனாலே எனக்கு தெரிஞ்ச டீசல் கார்ஸ் பெட்ரோல் கார்ஸில் பேன் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன், ஃபுல்லாக எலக்ட்ரிக்காகவே போயிடுவாங்க. ஸோ இப்போ இந்த டாட்டா மோட்டர்ஸாக இருக்கட்டும், எம்ஜியாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே எலக்ட்ரிக் சைட் மூவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நியூ எனர்ஜி வேகன்னு சொல்லிட்டு ஒரு பிராண்டு ஸ்டார்ட் பண்ணிங்க, திருப்பூர் பேஸ்டு ஆக்சுவலி இந்த பிராண்ட் வந்துட்டு. இவர் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு எலக்ட்ரிக் கார் வந்து லான்ச் பண்ணியிருக்காரு, அந்த கார் தான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் வந்துட்டு காட்ட போகிறேன். இப்போ அந்த கார் உள்ளே தான் நிற்குது, உங்களுக்கு நான் இப்போ கூடிய சீக்கிரத்தில் அந்த காரை காட்டிடுறேன். இப்போ ரீசெண்ட் டைம்ஸாக வந்துட்டு நீங்கள் எந்த எலக்ட்ரிக் கார் வாங்கினாலுமே சரி ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும், பட் இது வந்து ஓரளவுக்கு மற்ற பிராண்ட்ஸோட கம்பேர் பண்ணும்போது விலை கம்மியாகவும் ஒரு நல்ல கார் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, இங்கே நம்மக்கிட்ட ஒரு பிரதர் இருக்கார், அவர்கிட்ட போய் இன்னும் ஒரு சில ஃபியூவர்ஸ் பஸ்ஸில் எங்கிட்ட இருக்க நாலேஜ் வச்சு உங்களுக்கு நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இன்னும் கொஞ்சம் ஃபர்தரான டீட்டெயில்ஸ்லாம் அவர் சொல்லுவார். உள்ளே போயிட்டு அந்த காரை நம்ம பார்ப்போம் வாங்க. ஸோ இதுதாங்க அந்த கார். இந்த காரோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா கயான்னு சொல்லிட்டு. ஸோ காரோட டிசைன் எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல, நான் அந்த சைடு போய் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். வண்டியோட சைஸே ரொம்ப சின்னதாக தான் இருக்குங்க பாருங்கள். அதாவது இந்த எங்கேயாச்சும் லோக்கல்லாம் ஓட்டுறக்கு சூப்பரான ஒரு வண்டி. டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் நாளில் ஒரு பிரதர் இருக்கார், அவர்கிட்ட நம்ம இன்னும் கொஞ்சம் ஃபர்தரான டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போதைக்கு இந்த அவுட்டர் இன்டீரியர்லாம் சும்மா லைட்டாக பார்த்துல இல்லைங்களா. ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு ஒரு ப்ரொஜெக்டர் ஹெட்லாம்ஸுங்க, நார்மலான ஒரு பிளெயின் டிசைன் தான் வந்திருக்குது. கீழே இண்டிகேட்டர்ஸ் இருக்குது, அண்ட் அப்படியே சைடில் வந்தீங்கன்னா அலாய்ஸ் இருக்குது. அண்ட் டயர் சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 155/70 R12 வந்து கொடுத்துருக்குறாங்க. அண்ட் சைடில் உங்களுக்கு ஜஸ்ட் ஒரு ரிஃப்ளெக்டர்ஸ் தான், இண்டிகேட்டர்ஸ் கிடையாது. இங்கே ORVM இருக்குது. அண்ட் இது உங்களுக்கு டூ டோர் கார் தான், ஏன்னா வண்டியே உங்களுக்கு இவ்வளோ சின்னதாக தான் இருக்குது. நீங்கள் அப்படியே எங்கள் பேக்கில் வந்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்க. கீழே ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது, அண்ட் ரிவர்ஸ் கேமராவோட வந்துருக்குது. ஸோ பூத் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு நான் அப்புறம் ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். ஸோ அவ்வளோதாங்க, வண்டி ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ சேம் திங்ஸ் அண்ட் ORVM அதே தாங்க. அண்ட் இந்த காரோட ஓவரால் டிசைன் நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போது என்னோடய ஹைட்டுக்கு இந்த வண்டி நான் பண்ணனா கூட பாதி வண்டி நான் என்னால் கவர் பண்ண முடியுது. அண்ட் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வைப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டாப் இந்த மூணு பில்லர்ஸுமே ஃபுல்லாக பிளாக் பண்ணி நல்ல டிசைன் இருக்குது. மெயின் மேட்ரு அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த டைமண்ட் கட் ஃபினிஷில் இருக்குது. இப்போ நம்ம பூட்டையும் ஃப்ரண்ட் பானட் ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம், அதுக்கு உள்ளே தான் போய் ஓப்பன் பண்ணணும். ஸோ ஃப்ரண்ட் பானட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஓகே, உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், ஏன்னா இதில் ஜஸ்ட்டு மோட்டர் மட்டும்தான், என்ஜின்லாம் கிடையாது. இது என்ஜினே மோட்டர் தான், சிம்பிளாக இருக்குதுங்க. ஸோ இந்த ஃபர்தரான டீட்டெயில்ஸ் என்ன மோட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த டைப்பு, வாரண்டி எல்லாமே நம்ம ஃப்யூச்சரில் பார்ப்போம். இப்போ இந்த காரோடைய பூட் ஸ்பேஸை பற்றி பார்த்தோம். இந்த கார்னால் ஃபஸ்ட்டு நான் வந்து பார்க்கல வந்துட்டு பூட்டு இல்லைன்னு தாங்க நினச்சேன், பட் இந்த காரில் பூட் இருக்குது. ரொம்ப ஒரு ஸ்மால் ஸ்பேஸான ஒரு பூட் தான், பட் அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் இருக்குது. ஓப்பனில் இருக்கும் நல்ல வெயிட். ஓகே, சரியான ஹெவியாக இருக்குங்க பின்னாடி பூட்டு, ஹைட்ராலிக்ஸோடு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதுதான் பூட் ஸ்பேஸ்னு மட்டும் நினச்சிக்காதீங்க, இது உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு ஃபோல்டபிள் டைப் தான், அவ்வளோதான். நீங்கள் எங்கள் லக்கேஜெல்லாம் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். அதோட கம்ஃபர்ட் உங்களுக்கு உள்ளே போயிட்டு சொல்கிறேன். இப்போ இது நீங்கள் யூஸ் பண்ண அந்த ஹைட்ராலிக்ஸ் வந்து லூஸ் ஆயிரும். ஸோ இப்போ நம்ம அப்படியே இன்டீரியர் போயிட்டுங்க, அந்த காரோட இன்டீரியர் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ டோர்ஸ் நல்லா வைடாகவே இருக்குது. ஸோ சொல்ல மறந்துட்டேன், இங்கே ஃபியூல் டேங்க் இருக்குது. ஃபியூல் டேங்க் கிடையாது, இது ஃபியூல் டேங்க் மாதிரி இருந்தாலும் இது நீங்கள் ப்ளக் பாயிண்ட் தான் குத்துற மாதிரி இருக்கும். ஸோ பெட்ரோலை டீசல் பற்றி நீங்கள் மறந்துருங்க, இந்த வண்டி ஓட்ட ஆரம்பிச்சிங்கன்னா. நீங்கள் எப்படி ஃபோன் எப்படி ரெகுலராக சார்ஜ் போடுவீங்க அந்த மாதிரி ஓட்டணும் இந்த காரை. ஃபோன் சார்ஜ் போடும்போது இந்த வண்டியும் சார்ஜ் போட்டுக்கலாம். உள்ளக்கோருங்க, வண்டி ரொம்ப சின்னதாக இருக்குது பட் சூப்பராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் நம்ம பின்னாடி எடுத்து போட்டோமா, லைசன்ஸ் இல்லையோ இன்னைக்கு தான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய கூடி சீக்கிரம் எனக்கு லைசன்ஸ் வாங்கி தந்துட்டிங்கன்னா நான் வண்டி ஓட்டுறேன். ஸோ இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணுவோம், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதுதான் சீட்டு இருங்க, இது கொஞ்சம் பின்னாடி எடுத்து போட்டுக்கலாம். ஸோ இதுதாங்க அந்த காரோடைய கீ, ஃபிளிப் கீ மாதிரி வருது. ஸோ லாக் அண்ட் அன்லாக் ரெண்டு பட்டன் இருக்குது. இந்த காரோட கீரு அதெல்லாம் உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன். அவ்வளோதாங்க, வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு, உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? இப்போ நான் மைக் க்ளோஸ் கூட வைக்கிறேன். வண்டி ஆக்சுவலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு,
ஒரு துளி சவுண்டு கேட்கல. ஸ்டார்ட் ஆகும்போது பர்ருன்னு ஒரு சவுண்டு அந்த மோட்டர் இது. அப்புறம் ஒரு சவுண்ட் இல்லை. இந்த ஸ்டியரிங்கோட டிசைனே செம்ம சூப்பராக இருக்கு. நீங்கள் ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ இங்கே அந்த காரோடைய வைப்பர் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இருக்குங்க. இங்கே ஹசார் இண்டிகேட்டர்ஸ் அண்ட் லெஃப்ட் சைடு ஃபுல்லாமே உங்களுக்கு அந்த லைட் கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் இந்த சைடு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹேண்ட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப சின்ன ஹேண்ட் ரெஸ்ட்டு, கார்பன் ஃபைபர் அந்த டிசைனில் மட்டும் வந்திருக்கு. ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்கள், இதுதாங்க அந்த வண்டியோட கீர். இது ஒரு ஆட்டோமேட்டிக் வண்டி தான். நீங்கள் ஜஸ்ட்டு இந்த பிரேக்கை ப்ரெஸ் பண்ணி DRN அவனால் மூணு தான், ட்ரைவ் நியூட்ரல் ரிவேஸ் மூணு கீர் மட்டும்தான் இருக்குது. அழகாக இருக்குது. அண்ட் அந்த சைடில் உங்களுக்கு பவர் விண்டோஸ் கொடுத்துருக்குறாங்க. நான் வேணால் இறக்கி காட்டுறேன். கைண்ட் ஆஃப் பியூட்டி நல்லா இருக்குது. அண்ட் இங்கே ஏசி ப்ளோவர்ஸ் இருக்கேன், இங்கே ஒரு ஏசி ப்ளோவர் இருக்குது. ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் சொன்ன மாதிரி செம்ம பெருசாக நல்லா லாங்காக கொடுத்துருக்குறாங்க அந்த போர்ட்ரேட் ஷேப்பில். அண்ட் இங்கே சின்ன டிஸ்பிளே இருக்குதுங்க. இந்த டிஸ்பிளேயில் வண்டியோட இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குது, என்ன ஸ்பீடு போகுது, அந்த ஆர்பிஎம், அந்த எவ்வளோ சார்ஜ் இருக்குது, ஏ டு செட், நீங்கள் எல்லாத்தையும் இங்கே கூட பார்த்துக்கலாம். ஏசி கண்ட்ரோல்ஸ் எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்குங்க. அண்ட் அந்த ஏசி மாட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ ஹேண்ட்ரஸ் ஓ இது என்னதுங்க, எமர்ஜென்சி ஸ்விட்சுங்களா? ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி ஸ்விட்ச் கூட இருக்குது. நைஸ் டோரல் நல்லா இருக்குது. இப்போது என்ன, நானே ஓரளவுக்கு ஹைட்டாக தாங்க இருக்கிறேன். ஸோ ஸ்பேஸ்லாம் நல்லா இருக்குது. இப்போ பேக் சீட் உட்காந்து காமிச்சிடுறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பேக் சீட் நீங்கள் சின்ன பசங்க யாராவது ஒன்று ஒருத்தவங்க உட்காரலாம், பட் மேபி நீங்கள் மோஸ்ட்லி ஸ்பேஸுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பேக் சீட்டில் உட்காருவோம். இங்கே பரவாயில்லைங்க, நான் இன்னமும் ஏதோ நினச்சேன். பட் ஸ்பேஸ்லாம் நல்லா இருக்குது. இந்த இடம் மட்டும் லைட்டாக அடிக்குது. பட் அப்படி உட்காந்துட்டிங்கன்னா கேமராமேன் ப்ரோ அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காரு. அன்பு கூட அன்பு அப்படியே நான் காமிக்கிறேன். எப்படி இருக்குது ஸ்பேஸு? ஸ்பேஸ் நீட்டாக இருக்குமே, கால் வைக்கிறதுக்குலாம் எந்த பிரச்சனையும் இல்லை. செம நல்லா இருக்குல்ல? இத்தனை நேரமும் பேக்கில் உட்காந்து வசதியாக இருக்குது. அப்படியே பிடிச்சி வீடியோ எடுத்தால் எல்லாம் சூப்பராக இருக்குது. ஆல் ஃபைன், ஆல் ஃபைன். இன்னும் அந்த சீட் நீங்கள் தள்ளி போட்டிங்கனாலும் சரி, அவர் லைட்டாக தள்ளி போடுவார். ஸோ கரெக்டான ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இப்போ அந்த காரோடைய அந்த மோட்டார் ஸ்பெக்ஸ், இந்த எல்லா காலும் இன்ஜின் ஸ்பெக்ஸ்ன்னு சொல்லுவேன், மோட்டார் ஸ்பெக்ஸ். மற்ற வீடியோ வேணால் எனக்கு இந்த வீடியோவில் தாங்க அதிகமான டேக் வந்துருக்கு. ஏன்னா ஃபஸ்ட் எலக்ட்ரிக் கார் நான் பண்ணுறது, அதனால. கைசஸ், இவர் தான் அந்த பிரதர்ஸ். ஸோ ஆனால் உங்களோட பேர் என்ன? என் பேர் கிரண்ங்க. கிரண்ணா, அவங்க கூட தான் இன்றைக்கி நம்ம ஜஸ்ட் ஒரு ரைடு வந்துட்டு போக போகிறோம். வண்டி இப்போ ஸ்டார்ட் ஆகிருக்கு, உங்களுக்கு எந்த ஃபீலும் தெரியாதுன்னு நினைக்கிறேன். சமீபத்தில் அப்படியே ஒரு டிரைவ் த்ரூ வந்துட்டு நாங்கள் போக போகிறோம். இது அவங்களோட அந்த ஷோகேஸ் தெரிய மாதிரி நம்ம அப்படியே மெயின் ரோட்டில் போய் ஒரு சின்ன டிரைவ் போயிட்டு இவர்கிட்ட அப்படியே நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ஸ்மூத்தாக போதுங்க வண்டி. கைஸ், பிக்கப் இந்த வண்டியில் நல்லா இருக்குங்க. சொன்னால் சொல்லுங்கள், உங்களை பற்றி சொல்லுங்கள். நான் என் பேர் கிரண்ங்க. இந்த கம்பெனியில் டெக்னிக்கல் ஹெட்டாக இருக்கேங்க. இந்த வண்டியை பற்றி சொல்லுங்கண்ணா, இந்த கயா இல்லைங்களா, கயா. ஆமாம், இந்த வண்டியை பற்றி சொல்லுங்கள். இந்த வண்டியை வந்து ஒரு சின்ன ஃபேமிலிக்கு வந்து நல்ல க்யூட்டான வண்டிங்க. இப்போது டூ வீலர் போகிறவங்க ஈவி வெஹிக்கிள் வாங்க முடியும்னு சொல்லி நினச்சி பார்ப்பாங்க, ஆனால் நம்மளால் வாங்க முடியும். இந்த ப்ரைஸுக்கு வந்து டூ வீலர் வாங்குறதுக்கு பதிலாக நம்ம இந்த ஃபோர் பீப்புள் போகிற ஒரு சின்ன கிட் ஃபேமிலிக்கு வந்து நல்லா கம்ஃபர்டபுளான வெஹிக்கிளுங்க. சூப்பர். இப்போ என்னென்னா, இப்போ நார்மலாக பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு 100 ரூபா மினிமம் செலவு பண்ணுறோம் ஒரு டூ வீலர் எடுத்தாலும் நீங்கள். ஆனால் இதில் வந்து நீங்கள் 60 ரூபீஸ் இருந்தால் போதுங்க, 100 கிலோமீட்டர் ஓட்டலாம். 60 ரூபீஸ் கணக்கு பண்ணிங்கன்னா இது 150 கிலோமீட்டர் கொடுத்துருக்கோம். கிலோமீட்டருக்கு வந்து நம்ம 40 பைசா to 50 பைசா தான் ஆக போதுங்க, சரிங்களா? அதனால கொஞ்சம் நல்லா ரொம்ப கீழே இருக்கிற சடனாக வந்து ஒரு ஃபேமிலினால் இந்த வண்டி வாங்கிச்சாலும் கொஞ்சம் எபிலிட்டி பண்ண முடியுங்க. அதே போல் வந்து சிங்கிள் ஃபேஸ் லைனில் கூட இந்த வண்டியை சார்ஜ் பண்ணலாம். த்ரீ ஃபேஸ் லைன் வேணும், மற்ற பிராண்டில் எடுக்கணும், 3-phase லைன் எடுக்கணும், அதுக்கு தனியாக சார்ஜிங் பாயிண்ட் வேணும். இது மொபைல் சார்ஜராட்டும் நம்ம யூஸ் பண்ணால் போதுங்க. மொபைல் கேபிள் டைப் தான் சார்ஜர் பண்ணுறோம். இப்போ இந்த காரோடைய யூஸ் பண்ணியிருக்கீங்களா மோட்டர், அதை பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ், என்ன டைப் யூஸ் பண்ணியிருக்கீங்க? மோட்டர் வந்து டிசி மோட்டாருங்க. டிசி மோட்டரில் வந்து 3000 RPM மோட்டாருங்க யூஸ் பண்ணியிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா 4KB மோட்டரை நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் வந்து ஹில்ஸ் போனாலும் சரிங்க, எதாக இருந்தாலும் நல்லா 4 பேருக்கு வந்து 60 degrees வந்து கிராஜுவலாக நல்லா ஏறுங்க இந்த வண்டி பொறுத்த வரைக்கும். கிலோவாட் வந்து 4 kW 4 kW இருக்குது. ஸோ எவ்வளோ நேரம் ஆகும் மேக்ஸிமம் இந்த ஒரு காரோட பேட்டரியை சார்ஜ் பண்ணுறதுக்கு? 4 to 5 hours. 4 to 5 hours சார்ஜ் ஆயிருங்க. ரேஞ்சுங்க? ரேஞ்ச் வந்து 150 kilometers ஓட்டிக்கலாம். ஆமாங்க. ஓகே, அப்போது நீங்கள் சொல்கிறது என்னென்னா டூ வீலருக்கு லைக் இந்த காரை வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவாக இருக்கும், அதை விட ப்ரைஸ் கம்மி தான். ஆ, ப்ரைஸ் கம்மி. டூ வீலர்லாம் இப்போ வந்து டூ வீலர் கம்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது 7.5 lakhs வருதுங்க வண்டி. ஓகே. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து அன்றைக்குமே டூ வீலர் திரும்ப 1 lakh இல்லாமல் டூ வீலர் வாங்க முடியாது. அது நீங்கள் ஜென்ரல். ஆனால் நம்ம அது என்னென்னா இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஸ்பெஷல் கிஃப்ட் என்ன பண்ணுறோன்னா லைஃப் டைம் பேட்டரிக்கு வந்து வாரண்டி கொடுக்குறோம். இந்த காரோட மோட்டருக்கு லைஃப் டைம் மோட்டரில் பேட்டரிக்கு வந்து லைஃப் டைம் பேட்டரி வந்து வாரண்டி கொடுக்குறோம் இந்த பர்டிகுலர் மாடல் மட்டும். சரி, அதனால் அவங்க வந்து அவங்க பேனிக் ஆக வேண்டாம்.
ஐயோ பேட்டரி வண்டி எடுத்துட்டோமே, நம்ம வந்து பேட்டரிக்கு அடுத்தது ஒரு 4 லட்சம் ரூபா 6 லட்சம் ரூபா கையில் வச்சிருக்கணுமே அப்படின்னு நினச்சி பார்க்க வேண்டாம். நீங்கள் எத்தனை வருஷம் இந்த வண்டி ஓட்டுறீங்க, அத்தனை வருஷத்துக்கு நாங்கள் வந்து பேட்டரி சப்போர்ட் பண்ணுறோம். அப்போ நிறைய பேர் பயந்துட்டு இருக்கிறது அதுதான் அந்த எலக்ட்ரிக் கார் சைடு போகாத அந்த ஒரு ரீசன் தான். பட் இவங்க லைஃப் டைம் வாரண்டிங்க அந்த கார் யாரு வாங்கினாலும் சரி. ஆமாங்க, எதுவும் அப்ளை பண்ணணும் எதுவுமே கிடையாது. அதுவுமே கிடையாதுங்க, நம்ம வந்து இந்த வண்டி வாங்கினா மட்டும் போதுங்க, அவங்ககிட்ட வந்து லைஃப் டைம் பேட்டரி வந்து வாரண்டி கொடுக்குறோம். இப்போ பாருங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், இதே நம்ம வேறு வண்டி எடுத்துகிட்டு வந்ததுன்னா நிறைய என்னென்னா டீசல் அடிக்கணும், பெட்ரோல் அடிக்கணும். இப்போ பாருங்க சார்ஜ் போயிட்டு நம்ம ஃப்ரீயாக ட்ரைவ் போயிட்டுருக்கோம். கரெக்டாக அவ்வளோதான், நீங்கள் அங்கே எப்படி இருந்தாலும் நீங்கள் வீட்டில் நிற்க போகிறீங்க, எங்கெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கெல்லாம் நீங்கள் அந்த கார் சார்ஜ் பண்ணி ஜாலியாக ஓட்டிக்க வேண்டியதான். அண்ட் பிகினர்ஸ்க்கும் நல்ல ஒரு காராக தான் இருக்குங்க. ஆமாங்க, ஸோ இந்த கீர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும் ரொம்ப பேசிக்கான ஒரு வெஹிக்கிள். இந்த கார் வந்து ஓட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க சின்ன ஆக்சிடென்ட் நினைக்கிறேன். ஸோ இப்போ பேட்டரி என்ன மேக்குங்கண்ணா? இந்த பேட்டரி வந்து நித்தியன் அயன் பேட்டரிங்க. நம்ம வந்து அதோட வாட்ஸ் பார்த்தீங்கன்னா 9 KB. காரோடைய பவர் பற்றி இல்லைங்களா? நீங்கள் ஒரு சடன் பிக்கப் இருக்கணும் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண வேணும் ஓரளவுக்கு இருக்கும் இல்லைங்களா? உங்களுக்கு பிக்கப்னா பார்த்தீங்கன்னா எப்படியோ வந்து சடன் பிக்கப் பார்த்தீங்கன்னா டார்க் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க உங்களுக்கு 45 Nm டார்க் வருங்க. ஓகேங்க, ஃபேமிலியாக நீங்கள் இதே ஃபிச்சு மற்ற இதில் வந்து டிஸ்கில் பார்க்கலாங்க. சூப்பர். அந்த காரோட ப்ரைஸ் எவ்வளோங்கண்ணா வருது? 7.5 lakhs வருதுங்க ஆன் ரோடு. ஓகேங்க, அப்போனா லைக் ஒரு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மாதிரி. ஆமாம், நீங்கள் அந்த 7.5 lakh இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஃபியூச்சர் லெவலில் ஏன்னா உங்களுக்கு டூ வீலரோட செலவு கம்மிங்க, அதாலேயே ஃபேமிலியாக காரில் கூட போய்க்கலாம். ஸோ சேஃப்டி பார்த்தீங்கன்னா சேஃப்டி வந்து 4 சீட்டடுங்க. ஓகே, 4 சீட்டட் வந்து சீட் பெல்ட் இருக்குங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா 82% வந்து நாங்கள் மெட்டல் தான் யூஸ் பண்ணியிருக்கோங்க. ஃப்ரண்ட் பம்பர் டு ரியர் பம்பர் வரைக்கும் மெட்டல் தான். சரி சரி, அது வந்து நல்லா குவாலிட்டியாக கொடுத்துருக்கோம். ஏன்னா ஃபைபர் மெட்டீரியல் வந்து நாங்கள் அதிகமாக யூஸ் பண்ணல, மெட்டலே யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ வேறு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குங்களா இந்த கார்? என்ன ஸ்பெஷாலிட்டிங்கன்னா மல்டி கலர்ஸ் கொடுக்குற மாதிரி பிளான் இருக்குங்க. ஓகே, கஸ்டமர் என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த மாதிரி கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ வேறு எனி ரீசன் ஒருவேளை இந்த ஒரு கஸ்டமர் வந்து உங்களோட கார் சூஸ் பண்ணுன்னா இதெல்லாம் உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்? உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து எல்லோரும் பேனிக்காகிறது பேட்டரி தாங்க. பேட்டரியே நமக்கு வந்து வண்டி எவ்வளோ வருஷம் வச்சுருக்கோம் அது வரைக்கும் நாங்கள் வந்து ரெக்கமெண்ட் படி பேட்டரி கொடுப்போம். எனி எக்ஸ்ட்ரா அசசரிஸுங்கண்ணா உங்களோட சைட்லேருந்து ஏதாச்சும் ஒரு எக்ஸ்ட்ரா அசசரிஸ் வேணும் கம்பெனி சைட்லேருந்து ஒரு கஸ்டமர் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க? அது இன்னும் லிஸ்ட் அவுட் பண்ணலீங்க. ஓகே, நம்ம பண்ணும்போது அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஓகேங்க, வேறு ஏதாச்சும் ஒரு மாடல்ஸ் இருக்குங்களா உங்களோட அந்த கம்பெனியிலேருந்து? வேறு மாடல் இன்னும் அடுத்த ஃப்யூச்சரில் வந்து வேறு வேறு மாடல் வரப்போகுதுங்க. அடுத்த மாடல் வந்து டைகருங்க, டைகர் அது வந்துடுங்க. சரி, ஓகே. இது வந்து எங்கள் பேபி வெஹிக்கிள்ங்க. இப்போ ஃபஸ்ட்டு பேபி வெஹிக்கிள்னால இதுக்கு வந்து நான் நிறையா ஃப்ரீக்வன்ஸ் கொடுத்துருக்கோம், நல்லா எதிர்பார்க்குறோம் நாங்கள் இதை. அதனால தான் இந்த ஃபஸ்ட்டு பேபியை வந்து எக்காரணத்துக்கு கூட நிற்கக்கூடாதுன்னு சொல்லி தான் நாங்கள் பேட்டரியே லைஃப் டைம் வாரண்டி கொடுக்குறோம். அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்கு, எதுவுமே தெரியல, சவுண்டும் சுத்தமாக. அது நாங்கள் இப்போ இந்த விண்டோஸ் ஆக்சுவலாக இருக்கிறோம் கொஞ்சம் எங்களுக்கு வேகுதுன்னு சொல்லிட்டு. பட் இதே நீங்கள் விண்டோஸ்லேயே ஏற்றிட்டிங்கன்னா வண்டியில் ஏசி இருக்குங்க, ஹீட்டரும் இருக்குங்க. ஹீட்டரும் இருக்குது. ஆனால் இப்போ எத்தனை கிலோமீட்டர் போயிருக்கோம், எத்தனை மைல் ஸ்பீடு போயிட்டுருக்கோம், ஓகே எல்லாமே நம்ம இதுலேயும் இப்போ வந்து 45-41 பர் அவர் போயிட்டுருக்கோம். அதுவும் இதுலேயே நம்ம டிஸ்பிளே ஆகும் எத்தனை கிலோமீட்டர் இந்த இப்போ ஓட்டியிருக்கோம். தென் வந்து இன்றைக்கி வண்டி எங்கெங்கெல்லாம் போயிருக்குது ஹிஸ்ட்ரியெலாம் வந்து இதில் வந்து நம்ம கூகுள் நம்மளோட ஜிமெயில் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டோம்னா கூகுள் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டோம் நம்ம இன்றைக்கி எங்கெங்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கோம், எங்கெல்லாம் போயிருக்கு, எவ்வளோ நேரம் எங்கே இருந்தது எல்லாமே வந்து இதுலேயே உங்களுக்கு ஷார்ட் அவுட் ஆகிடும். ஸோ கைஸ், நிறைய பேர் வந்து இந்த கார் எவ்வளோ ஸ்பீடு வந்து போகுன்னு கேட்பீங்க. ஸோ இந்த காரோட டாப் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 55 வரைக்கும் போகலாம், மேக்ஸிமம் நீங்கள் 60 வச்சுக்கோங்க. 60 வரைக்கும் நீங்கள் வந்துட்டு இந்த காரில் போக முடியும். ஸோ தட் அப்படியே அழகாக போகலாம். அந்த அதனால தான் உங்களுக்கு அந்த பேட்டரி கன்சம்ஷன் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது. என்ன தான் அந்த உங்களுக்கு ஆக்சுவலி பேட்டரி நான் காமிச்சிருப்பேன், இவ்வளோ கம்மியான நேரம் தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். பட் இருந்தாலும் 150 kilometersங்கிறது வந்து ரொம்ப அதிகமாக நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். ஸோ அதுதான் மேட்ரு, 60 வரைக்கும் நீங்கள் மேக்ஸிமம் இந்த காரில் போக முடியும், ஸ்மூதாக இருக்குதுங்க. இப்போ நாங்கள் ஆக்சுவலி இன்னொரு ரோடு வந்து அப்படியே நாங்கள் வந்தோம், அப்போ அந்த ரோடு வந்து கொஞ்சம் குழியாக தான் இருந்துச்சு, சைட்டு போட்டிருந்தாங்க போல், அங்கெல்லாம் அப்படியே அழகாக குழந்த மாதிரி போச்சு. ஸோ நல்லா இருக்குது வண்டியோட சஸ்பென்ஷன் ஓவரால். அண்ட் இதுதான் அவங்களோட அவுட்லெட், அங்கே தான் அந்த கார் ஆக்சுவலி ஷோ பண்ணி வச்சுருந்தாங்க. பட் நிறைய பேரண்ட்ஸ் இன்றைக்கி இருக்க பேரண்ட்ஸ் நிறைய பேர்த்தோட கன்சர்ன் என்னென்னு பார்த்தீங்கன்னா பையன் வந்து ஸ்பீடாக போவான்,
அவங்க வந்து ஸ்பீடாக போய் அந்த விபத்துக்கள் நடந்துடும் அந்த ஒரு பயம் தான் இருக்குது. பட் இந்த கார் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பயம் இல்லை. ஏன்னா வண்டி மொத்தமாக உங்களுக்கு 50-60 தான் போக போகுது, ஸ்பீடாக போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன பண்ணாலும் வண்டி 60 தான் போக போகுது. ஸோ அதனால் நீங்கள் ட்ரஸ்ட் பண்ணி கொடுக்கலாம். அண்ட் அந்த லேடிஸ்க்கும் அப்படி தான். இன்றைக்கி இருக்க மேக்ஸிமம் விஷயங்கள், மேக்ஸிமம் ஆக்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார் ஆக்சிடென்ட் தான். ரொம்ப ஓவர் ஸ்பீடிங் போய் அடிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி நீங்கள் கார் ஓட்டும் போது சீட் பெல்ட்ஸ் போட்டு விட்டுங்க. இப்போ நிறைய பேர் கேட்கலாம் நீயே சீட் பெல்ட் போடலன்னு சொல்லிட்டு. ஒன்றுமே இல்லைங்க, நான் உங்ககிட்ட இப்படி திரும்பி கம்ஃபர்டபுளாக பேசணும் அவரும் தான். ஸோ எல்லாருமே வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக வீடியோ எடுக்கணும். உங்களுக்கு அந்த ஒரு லெவல் ஆஃப் கண்டென்ட் நல்லா காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த சீட் பெல்ட் நான் போடாமல் இருக்குது. போட்டால் ஆக்சுவலி திரும்ப முடிய மாட்டேன், கெட்டியாக பிடிச்சிக்குது. ஸோ அந்த ஒரு ரீசனால் தான் நாங்கள் யாருமே சீட் பெல்ட் போடல. வேறு யாரும் தப்பாக நடத்துக்க வேணாம். நீங்கள் போகும்போது காரில் ஸ்லோவாகவும் போங்க, சீட் பெல்ட் போட்டு போங்க. ஸோ நான் உங்களுக்கு அங்கே சொல்லியிருந்த மாதிரி இந்த கார் வந்து ஆக்சுவலி பேட்டரி கார் தானே. ஸோ நீங்கள் இப்படி தான் சார்ஜ் பண்ணுற மாதிரி இருக்குது. எல்லா சார்ஜரும் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும் பிடிக்கிறதே. பட் இது நீங்கள் அப்படியே ஜஸ்ட் அப்படியே பேக்கில் எடுத்துகிட்டு இல்லை பேக் சீட்டில் போட்டு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். நான் சும்மா உங்களுக்கு அப்படியே குத்தி காமிக்கணும் பாருங்க, எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வாட்டர் வாஷ் அடிப்பாங்க இங்கே சர்வீஸ் ஸ்டேஷன். நான் 2-3 தடவை அடிச்சிருக்கேன், வீடியோ கூட போட்டிருக்கேன் நம்ம ஸ்விஃப்ட்டை கழுவி. வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஓகே, இதாங்க சார்ஜர். எதுவும் தொட்டுற வேணாம், கரண்ட் ஷாக்லாம் அடிக்கிறது இல்லைங்க. அது ஒரு பயம் தானே, ஃபஸ்ட் டைம் சார்ஜ் கொடுத்துரு இல்லைங்களா, அதனால் சின்ன பயம் இருக்கும். ஸோ அப்படி ஓப்பன் பண்ணி இந்த சின்னது இருக்கு இல்லைங்களா, இப்படி இப்படி இருக்கு இல்லைங்களா, அப்படி குத்தணும் அவ்வளோதான். ஓகே, ஸோ நீங்கள் சார்ஜ் குத்துனீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆக்சுவலி ஒரு பிளாஸ்டிக் மாதிரி இருக்குது. ஆ, எரியுதுங்க, எரியுது. உங்களுக்கு வீடியோவில் தெரியும் பயங்கரமான சன்லைட்டுங்கிறனால தெரியாது. அப்படியே ஒரு பொம்மைக்கார மாதிரி நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக வீடியோ கேம் வந்து ரியல் லைஃப் ஆடுன்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் அந்த கார். நீங்கள் பாட்டுக்கு வீடியோ மாதிரி சார்ஜ் குத்திட்டு போய் வேலையெல்லாம் செஞ்சுட்டான்ட்டு சார்ஜ் கழுட்டு நீங்கள் பாட்டுக்கு ஜாலியாக வெளியே போயிட்டு வரலாம். ஸோ அவ்வளோதாங்க அந்த காரை பற்றியே நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கிரண் அண்ணா நம்மளுக்கு நிறையவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ டெல்லியிலே பார்த்தீங்கன்னா வந்து நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்துட்டாங்க பொல்யூஷனால். பட் இது ஜீரோ பொல்யூஷனு, நம்மள மாதிரி சொசைட்டிக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. ப்ளஸ் நீங்கள் அந்த பெட்ரோல் டீசல்லாம் நிறைய சேவ் பண்ண முடியும். அந்த ஸோ இவங்களோட அந்த காண்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த கார் எப்படி இருக்குங்கிறது மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இட்ஸ் நியூ ஸ்டெப் அண்ட் ராஜ் சருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப், பிகாஸ் நம்ம திருப்பூர்லேருந்து வந்து இவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காரு. உங்களோட ஃபீட்பேக்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பை.